எங்கு பார்த்தாலும் புதிதாக முளைக்கின்றன, எல்லாவற்றிலும் நிறைய உறுப்பினர்கள், காற்றோட்டம் நிறைந்த அறைகள், நல்ல உணவு, கொஞ்சம் உடற்பயிற்சி, நிறைய ஆன்மீகம், நிறைவற்ற வாழ்க்கை, மனதில் ஏக்கம், ஆற்றாமை இவைதான் இன்றைய முதியோர் இல்ல காட்சிகள். சர்வதேச முதியோர் தினமான இன்று முதியோரை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்ள அறிவுறுத்த வேண்டிய நிலையில் முதியோர் இல்லங்கள் குறித்த பார்வையாக விரிகிறது இந்த செய்தி தொகுப்பு. வள்ளுவனின் வார்த்தைகளில் சொல்வதானால், தீயால் சுடப்பட்டாலும் பிழைத்துக் கொள்ளலாம், ஆனால் பெரியவர்களை அவமதித்து வாழ்பவர் பிழைக்கவே மாட்டார் என்கிறார். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார், பெரியார் பிழைத்தொழுகுவார் எனும் இந்த குறளில். தருமபுரியில் ஒரு முதியோர் இல்லம், அதன் நிர்வாகி ஒருவர் கூறியதை நம்ப கூட முடியவில்லை. பிள்ளை மனம் கல்லென்று அறிந்திருந்தாலும் அது இத்தனை தரம் தாழ்ந்ததாக இருக்குமா என்று உணர இயலவில்லை. வீதியில் ஆதரவின்றி சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார் என கூறி பெற்ற பிள்ளைகளே இந்த முதியோர் இல்லத்தில் சில பெற்றோர்களை சேர்த்து விட்டு சென்றுள்ளனர். அவர்கள் சென்ற பின் அந்த முதியவர்கள், எங்களை விட்டு சென்றவர்கள் எங்கள் பிள்ளைகள்தான் என கண்ணீர் மல்க தெரிவித்த நிகழ்வுகளும் இந்த இல்லத்தில் உண்டு என்கிறார் அந்த நிர்வாகி. எங்கே போகிறது இந்த சமுதாயம் என்ற நினைப்பு மேலோங்குகிறது. கற்றல் குறைபாடு இருக்கும், காலில் ஊனம் இருக்கும் குழந்தை என்ற போதிலும் கடைசி வரை கைவிடாத பெற்றோர் இருக்கும் உலகில் மூப்படைந்த ஒரே காரணத்திற்காக முதியோர் இல்லங்களில் பெற்றோரை தஞ்சமடையச் செய்யும் தனயன்கள் வள்ளுவன் வாக்குப்படி பிழைப்பற்று போய்விடட்டும் என்று பெற்றோர் என்றுமே நினைப்பதில்லை. தருமபுரி மாதர் சங்கம் நடத்தும் முதியோர் இல்லத்தில் எழுதப்பட்டிருக்கும் நீ இருக்க ஒரு கருவறை இருந்தது என் வயிற்றில், நான் இருக்க ஒரு இருட்டறை கூடவா இல்லை உன் வீட்டில் என்ற வாசகம் இல்லை இதயங்களில் ஈரம் என்பதை பிரதிபலிக்கிறது. கதவொன்று மூடிக்கொண்டால் காற்று வரும் ஜன்னல் வழி என்பதாக பிள்ளைகளால் கைவிடப்பட்ட 60 வயதை கடந்த 25 ஆதரவற்ற முதியோரை சிறப்பான முறையில் பாதுகாத்து வருகிறது தருமபுரி மாதர் சங்கம். கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் விசாலாட்சி அம்மாள் நினைவு முதியோர் இல்லத்தில் காளியம்மாள் தொண்டு மற்றும் அறக்கட்டளை சார்பில் தேவையான நிதி மற்றும் உதவிகள் திரட்டப்பட்டு இந்த முதியோர் இல்லத்தில் ஆதரவற்ற முதியோருடன் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோரும் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இவர்கள் அனைவரும் பெண்கள். தங்கள் வாரிசுகளின் இல்லங்களில் வாழ்ந்ததை விட நல்வாழ்வு நல்குவதாக இந்த முதியோர் இல்லங்களை நன்றியோடு குறிப்பிடுகின்றனர் இங்குள்ள முதியோர்கள். உணவுக்கும் உடைகளுக்கும் நன்கொடைகள் உதவுகின்றன. இல்லத்தில் வாழ்ந்திருந்து இயற்கை எய்தும் முதியோருக்கு காளியம்மாள் அறக்கட்டளை சார்பிலேயே இறுதிச் சடங்குகள் செய்யப்படுகின்றன. இறப்பு செய்தி கேட்டி வந்த பிள்ளைகளும் உயிர் தந்த பெற்றோரின் உடல்களை வாங்கிச் செல்ல மறுத்து காரணங்கள் பல கூறி விடுதி நடத்தும் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு விட்டு சென்று விடுவதாக இங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். நான் பெங்களூர்ல வாழ்ந்து பிறந்து ஆச்சு, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செஞ்சேன், அவங்களும் ஆச்சு, அவங்களுக்கு குழந்தைங்க ஆச்சு, அவங்களெல்லாம் நானே வளர்த்து ஆச்சு. அவங்கவுங்க பாடுக்கு அவங்கவுங்க எங்கெங்கே போனாங்களோ தெரியல. ஒருத்தன் பையன் மாற்றம் என்கிட்ட மாட்டுக்கு நிற்கிறேன் உங்களாட்டம். அவன் எப்போனா வர்றான் போகிறான் அத்துந்தான். நான் இங்கே வந்து 15 வருஷம் ஆச்சு, ஆனாலும் கூட நான் நல்லா இருக்கிறேன். இங்கே கரிசல் விட்டு நாங்கள் வெளியில் போகிறது வேலை இல்லை, இன்னும் எந்த எல்லா சௌகரியம் எங்களுக்கு இருக்குது. என் பேர் தெய்வானே, நான் வந்து 10 வருஷம் ஆகுது. வீட்டில் அவர் இறந்துட்டாரு, ஒன்றே இருக்க முடியல. பசங்க கூப்பிட்டாங்க, பொட்ட பிள்ளைங்கக்கிட்ட போகலை. இங்கே வந்து 10 வருஷமாக நல்லா இருக்கும். போகிற முறை வந்து பார்க்குறாங்க, போகிறாங்க. அங்கேயும் கூட இங்கே நல்லா வச்சுக்கிறாங்க எங்களை. 3 பசங்க மனசுக்கு சரியில்லை வந்துட்டான். வயசானவங்களை அம்மா அப்பாவை விடக்கூடாது, நல்லபடியாக பார்த்துக்கணும். இந்த குரல்கள் நாளை உங்களுடையதாக கூட இருக்கலாம். ஏனென்றால் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்பதையும் அந்த வள்ளுவன் சொல்லி வைத்திருக்கிறான். புதிகை செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து தண்டபாணி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.